The ரூஸ்டர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யப்படுற விநாயகர் சிலைகள்ல பந்துகளுடன் தான் அதை நீர் நிலைகள்ல கரைக்கப்படணும்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க இது எங்க என்னங்கிறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வனப்பகுதிகள் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் காடழிப்பு மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்கும் கட்டிடங்கள் பணப்பயிர்கள் பாதிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பிளாஸ்டிக் தடை மரம் வளர்ப்போம் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்போம் புல்வெளிகளை மீட்டெடுப்போம்னு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பசுமை நீலகிரி திட்டத்தின் கீழே இந்த ஆண்டு முதல் நீலகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்படும் விநாயகர் சிலைகளில் விதை பந்துகளுடன் தான் நீர்நிலைகளில் கரைக்கப்பட வேண்டும்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்று

நீர்நிலைகள்ல கரைக்காம இருக்கிறது ஒரு இன்றியமையாத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன்படி களிமண்ணால் செய்யப்பட்டதும் சுடப்படாததும் மற்றும் எந்த ஒரு வேதி பொருட்கள் கலவை அற்றதுமான கிழங்கு மாவு மரவள்ளி கிழங்கினால் தயாரிக்கும் ஜவ்வரிசி தொழிற்சாலை கழிவுகள் போன்ற சுற்றுச்சூழலை பாதிக்காத ஆர்கானிக் மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மட்டும்தான் நீர்நிலைகள்ல கரைக்கப்பட வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நீர்வீழ்ச்சி நிலைகள்லாம் குறிப்பிட்டு இங்க மட்டும்தான் சிலைகளை கரைக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அனுமதி தரப்பட்ட நீர்நிலைகள்ல மட்டும்தான் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட வேண்டும்னு உத்தரவும் போட்டிருக்காங்க சிலைகளை கரைக்கிறதுக்கு முன்னாடியும் சிலைகளை கரைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால கண்காணிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதன்படி பொதுமக்கள் எல்லாருமே ஆர்கானிக் மூலப்பொருட்களால தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைக்குள்ள விதைப்பந்துகளை வச்சு வழிபடணும்னு உத்தரவு வேற போட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலைக்குள்ளே இருக்க விதைப்பந்துகளை அது நீர்நிலைகளில் போய் கரைக்கும் படும்போது நீர்நிலைகள் எந்த ஒரு மாசுபடுதலும் ஏற்படாது இதன் மூலமாக அந்த விநாயகர் சிலைகள் எல்லாமே கரைஞ்சு அதுக்குள்ளே இருக்க விதைப்பந்துகளால அந்த மாவட்டம் முழுக்க ஒரு பசுமை வளையம் ஏற்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க அனைத்து இடங்களிலுமே விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் தான் கரைப்பாங்க எல்லா இடத்திலையுமே இதை பின்பற்றினா நாடு முழுக்க பசுமையா காணப்படும்ங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்